அன்பார்ந்த நேயர்களுக்கு, கேப்டன் விஜயகாந்த் இறந்தது சந்தோஷம்தான் சொல்லி நடிகர் மன்சூர் அலிகான் வந்து நிருபர்கள்ட்ட வந்து பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஒரு மனிதன் இறப்பை வந்து சந்தோஷம்னு சொன்ன மன்சூர் அலிகான் வந்து ஏன் அப்படி சொன்னார், அவர் சொன்னதுடைய பொருள் என்னங்கிறத பற்றி சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. மன்சூர் அலிகான் வந்து கேப்டன் விஜயகாந்தோடைய நெருங்கிய நண்பர் மட்டுமல்ல, விஜயகாந்த் மேலே மிக மிக அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறவர். அப்படிப்பட்ட மன்சூர் அலிகான் வந்து கேப்டன் விஜயகாந்த் இறந்த பொழுது முழுக்க முழுக்க அந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள்லேயே இருந்தார். அதோட முக்கியமாக 10 மணி நேரம் அவர் என்ன பண்ணார், அந்த விஜயகாந்தோடைய உடல் வைத்திருந்த அந்த பெட்டியோடைய கால் பகுதியிலேயே உட்கார்ந்துருந்தார். இந்த அளவுக்கு முழுமையாக நேரத்தை செலவழித்து அந்த இறுதி அஞ்சில் கலந்துக்கிட்ட நடிகர்களில் மன்சூர் அலிகான் ஒருத்தர் முக்கியமானவருங்கிறத குறிப்பிடத்தக்கது. அவருடைய அந்த தாள முடியாத துக்கத்தையும் அவர் கலந்து கொண்ட விதத்தையும் எல்லாருமே பார்த்து வியந்தாங்க. அப்படிப்பட்ட மன்சூர் அலிகான் வந்து கேப்டன் விஜயகாந்த் இறந்தது சந்தோஷம்தான் சொல்லி அந்த பத்திரிகை நிருபர்கள்ட்ட சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் சொன்னதுடைய காரணத்தை இப்போ சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கேளுங்க. மன்சூர் அலிகான் வந்து ஒரு மசாஜ் சென்டரில் போயிட்டு தன்னுடைய உடலுக்கு மசாஜ் எடுப்பதற்காக போகிறாரு. அந்த சென்டருக்கு வந்து சில பத்திரிகை நிருபர்கள் வந்து மைக்கை கொண்டு போய் அவர்கிட்ட பலவிதமான கேள்வி கேட்குறாங்க. அப்படிப்பட்ட கேள்வியில் வந்து ஒரு கேள்வியாக என்ன கேட்குறாங்கன்னா, முழுக்க முழுக்க நீங்கள் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதிச் சடங்கில் நின்றீங்க, அவருக்கு அவருடைய இறப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்கிறப்ப மன்சூர் அலிகான் சொல்கிறாரு, ஒரு விதத்தில் கேப்டன் இறப்பு ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ஒரு விதமாக, அதாவது அவங்க இந்த 3 வருஷமாக சொல்லலாம் துயரங்களை அனுபவிச்சு இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படின்னா அவர் நினைவில் இருந்திருந்தாங்களா, சக்கரத்தாளில் இருந்தாங்கன்னு எங்களில் சொல்லுவாங்க, அது மாதிரி அவர் வந்து எவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம், அதாவது மிகுந்த ஒரு உடல்நிலை முடியாத நிலையில் மற்றவங்களால் கவனிக்கப்பட்டிருக்கிற அப்படி ஒரு சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் அவருடைய ஆன்மா நல்லபடியாக இறந்துட்டாங்க, ஒரு விதமாக எல்லா மக்களும் ஆத்மார்த்த ஒரு சந்தோஷம்தான் அடைஞ்சிருப்பாங்க, ஏன்னா அவரை நல்லபடியாக இறைவனடி சேர்த்ததுக்கு ஆண்டவனே நன்றிதான்னு சொல்லி தான் நினச்சிருப்பாங்க. காரணம் என்னென்னா, கஷ்டங்களை அனுபவித்து வந்த விஜயகாந்த் வந்து 3 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ, எவ்வளோ துன்பப்பட்டாரோ, அந்த துன்பங்களை பார்த்து சகிக்க முடியாத சூழ்நிலையில் அவர் இறந்தது ஒரு வயல சந்தோஷம்தான், அவருடைய ஆன்மா நிம்மதியாக போய் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில் மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்கங்கிற ஒரு கருத்தை சொன்னார். அவர் சொன்னதுடைய கருத்து என்னென்னா, கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்த அந்த விஜயகாந்த் அவருடைய கஷ்டத்தை பார்த்து சகிக்க முடியாமல் மிகவும் வேதனைப்பட்ட அந்த மக்களுக்கு அவருடைய இந்த மரணம் வந்து ஒரு வகையில் ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம், அதாவது அவர் ஒரு நிம்மதியாக போய் சேர்ந்தாருங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குங்கிற ஒரு கருத்தில் அந்த பேட்டியில் அவர் சொன்னது கேட்ட நிருபர்கள் வந்து ஒரு சிலர் உண்மையில் நெகிழ்ந்து போனாங்க. காரணம் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு மன்சூர் அலிகானுக்கு உள்ள நட்பு வந்து ஒரு சகோதரன் போன்ற நட்பில் அவங்க ரெண்டு பேரும் பழகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இது மூலம் நம்ம தெரிய வருது. இந்த செய்தியை வந்து சில ஊடகங்கள் வந்து மன்சூர் அலிகான் வந்து விஜயகாந்த் இறந்தது சந்தோஷம்னு சொல்லிட்டாருங்கிற மாதிரி செய்தியை வந்து திரிச்சு போடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அப்படிலாம் இல்லை, மிக 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 விஜயகாந்த் அவர் கேப்டன் மேலே நம்ம ஒரு அன்பு வச்சிருந்த ஒரு நடிகரில் மன்சூர் அலிகான் தான் முதன்மையானவர் என்று பலராலும் பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அரிய செய்திகள் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர, இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்று முடிந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.